ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஆக்சுவலி மார்னிங்லேருந்து டே மலைக்கு எடுக்கணும்னு தான் நினச்சிருந்தேன், பட் வந்து எடுக்க முடியல. ஸோ வந்து மார்னிங் வ்ளாக்லாம் போட்டோம், அதில் எதுவும் எடுத்து சொல்ல வேணாம். இப்போ வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகும். ஸோ ஈவினிங்லேருந்து வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். தரும் கதை திறக்கல. கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல வெயிலாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மூடி போட்ட மாதிரி இருக்குது, மழை வர மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அப்போ இல்லை வந்து என்னோடய மாமா பையன் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தா, என்னோடய எங்கே இருக்கான் என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வாட்டி அவன் கூட அவன் கொஞ்ச நாள் இருப்பான் இங்கே, நான் வீட்டில் காமிக்கல அவனை. வந்து ஒரு 10 டேஸ் இருக்கும் அங்கே கூட வந்திருந்தேன், என் ஹஸ்பண்ட் வீட்டு கூட வந்திருந்தாங்க. அப்போல்லாம் நான் ப்ளாக் எடுக்கல, ஏன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வீடியோவில் வரவே மாட்டாங்க, அதனால் வந்து நான் எடுக்கிறதே இல்லை. இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. ஸோ வேறு ஐபாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்காக ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டாங்க, திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே தாங்க இருந்தாங்க. நான் தான் கொடுக்கல, பயந்துட்டு. அது ஃபேமிலி பேக்கா, அப்போ நம்ம கப் கப்பாக வாங்கினோன்னா அதோட ஃபினிஷ் ஆகிடும், நம்மளும் அதோட சாப்பிட்டு முடிச்சுருவோம். ஃபேமிலி பேக்கிறதுனால இன்னும் இருக்குன்னு தெரியும்ல, அதே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து தரேன்னு சொல்லிட்டு தீர்த்த இன்னும் அந்த கிளாஸில் அப்படியே வச்சு மெதுவாக மெதுவாக சிப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். டிவியில் சிங்ஷாங் ஓடிட்டுருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து சிங்ஷாங் அங்கே வராது. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் நான் சொன்னேன் இல்லையா, நல்ல ஒரு மாதிரி மூடின மாதிரி இருக்குது. நான் சூடு தெரியல உண்மையிலேயே, அந்தளவுக்கு சூடெல்லாம் தெரியல. ஸோ இங்கே தான் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் பசங்களுக்கு விளையாடுறது. நான் சொல்லுவேன்ல, இங்கே வந்தால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடுவாங்க குழந்தைங்க அப்படின்ட்டு. இனிமேல் வந்து டீ எல்லாம் குடிக்கணும். பால் அம்மா அடுப்பில் வச்சுருக்காங்க, பால் வந்து வச்சுட்டு கொதிச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். அம்மா பாத்ரூம் குளிக்க போயிருந்தாங்களா, ஸோ வந்து நான் பால் வந்து கொதிச்சு ஆஃப் பண்ணியாச்சு. இனிமேல் சாயெல்லாம் போடணும். அப்படியே கடையில் வந்து கேர்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்களா அம்மா. ஹட்சன் கேர்டு வந்து நல்லாயிருக்கும், தயாரிப்பு மேலே நல்லாயிருக்கும். சரி, உர ஊற்றுறதுக்கு இல்லை போல இருக்குது, ஸோ அதுக்காக வாங்கியிருப்பாங்க. இனிமேல் வந்து ஈவினிங் மேலே இருக்கிற வ்ளாக் தான் நான் இப்போ முதல்ல காட்ட போகிறேன். அடுத்தா வந்து அவள் பாட்டில் இருந்து அந்த கிளே எல்லாத்தையும் இதுக்குன்னு இதுக்கு கிளே எல்லாமே எடுத்துட்டா, ஐயோ சாரி ஸ்லைமை எடுத்துட்டா, எப்படி இருக்குது பாருங்களேன். அதை வச்சு என்ன வேணால் பண்ணல, குழு 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 எனக்கு தீர்த்தா, ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கையில் ஒட்டலை எனக்கு தீர்த்தா. சம்பை வந்து நேற்று வரைக்கும் அது பாட்டிலேருந்து எடுக்காமலே இருந்தா, இன்றைக்கி வந்து காலையிலேருந்து எடுத்துட்டா. இதை வச்சு நம்ம நசுக்கி போடுறணும் தீர்த்தா. நான் வந்து டீ குடிக்க போகிறேன், சூடாக டீ. அதுக்கு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு. இது வந்து நேற்று நான் வரும்போது வாங்கிட்டு வந்த முறுக்கு தான். இது ஒன்று ஒயிட், இதே மாடலில் வந்து வேற ஒரு ரெட் கலரில் ஒரு முறுக்கு, அதுவும் நல்லா இருந்துச்சு. இது ஒயிட் கலர். ஸோ நான் முறுக்கெல்லாம் நான் அவ்வளோ பிடிக்காது, பட் சில டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் சூப்பர் தான் டீ கூட இது வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே ஒருத்தர் வந்துட்டு ஃபோனுக்கு கேட்டுட்ருக்காங்க, ஃபோன் வேணும் ஃபோன் வேணும்னு. நோ தீர்த்தா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:00 அங்கே போகும்போது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்பப்போ வந்து சூடு அதிகமாக இருக்குல்ல, அதனால் வந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் முக்கும் கழுகிட்டு வந்தேன்னா, கழுகிட்டு ஃபேன் காத்தி கீழே உட்காந்தேன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். நைட்டுக்கு வந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஐலா மீன் காடங்கத்தீங்கன்னு சொல்லுவாங்க, இங்கே ஐலாரே நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் எங்கள் ஊரில் ஐல மீன் சொல்லுவோம், அங்கே அப்போ வந்து இங்கே காணாங்கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இங்கே கூட வந்து ஐல மீன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பா கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் வந்து அதை வந்து அம்மா கொஞ்சம் மிளகு போடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் வறுவல் பண்ணுவாங்க. மிளகுன்னா நாங்கள் ஊரில் அந்த மிளகேஷன்னு சொல்லுவோம், அந்த தேங்காய் இருக்காமல் ரெட்டிஷாக இருக்கும் அந்த குழம்பு. ஸோ அப்படி நான் வீட்டில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ நைட்டு அது என்ன பசங்களுக்காக தான் இப்போ அதுதான் சின்ன வேலை நடந்துட்டுருக்கு. கட் பண்ணி தருதுனால கொஞ்சம் ஈஸி. ஆனால் ரொம்ப ஈவினிங் ஆகாக தான் வந்து சூடு ஜாஸ்தியாகவே இருக்குது. நைட் நேற்று நைட் தூங்கும்போது சூடே இல்லை, நல்லா இருந்தது. இன்றைக்கி எப்படின்னு தெரியல. ஓகே, இப்போ தான் நம்ம சாயெல்லாம் குடிச்சு தீர்த்த பால்லாம் குடிச்சாச்சு. நீங்கள் அப்படியே ரொட்டியில் அப்படியே போயிட்டுருக்கு, காமாக போயிட்டுருக்கு. இனிமேல் தான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் இருக்குது, அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. ஏன்னா கிச்சனில் நிற்கவே முடியலங்க, ரொம்ப சூடாக கிச்சனில் ஃபேன் போட்டுலாம் இருக்க முடியுமா, முடியாதுல்ல. ஸோ அப்படிதான் பார்க்கலாம். வச்சாச்சுங்க, நான் தான் இன்றைக்கி விளக்கு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா மீனில் கை வச்சிட்டேன்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் நம்ம விளக்கேற்ற மாட்டாங்க, அதனால் வந்து நான் விளக்கேற்றியாச்சு. ரெண்டு ஷெல்ஃபாக வந்து ஃபோட்டோ வச்சுருக்கேன். இங்கே வந்து நல்ல இடம் இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது, பூஜா ரூம் தனியாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு.
சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்பா மீன் வாங்கியிருந்தாங்கன்ட்டு. ஸோ வந்து அம்மா நல்லா கழுகிட்டாங்க. அதில் மீன் கொஞ்சம் வந்து வறுத்துருவாங்க, கொஞ்சம் வந்து அந்த மீன் நான் சொன்ன மாதிரி அந்த மீன் மிளகு போட்டுருவாங்க. அயில மீன் வந்து நல்லா இருக்குங்க, முள் கூட கம்மியாக தான் இருக்கும் இதில். இப்போ வந்து எல்லாமே ஆயிடுச்சுங்க, அம்மா எல்லாம் பண்ணிட்டாங்க. நடுவில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், ஆக்சுவலாக அது எடுக்கணும்னு நினச்சிருந்தேன் மீன் குழம்பு, அகைன் கொஞ்சம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் எடுக்க முடியல. ரொம்ப சுட்டிங்காக இருக்குது, கிச்சனில் நிற்க முடியல பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக இருக்குது. இங்கே தீர்த்தாக்கு வந்து அம்மா செய்கிற மீன் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அவள் என்ன பண்ணுவோம்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிண்ணத்தில் வந்து கொஞ்சோண்டு குழம்பு எடுத்துகிட்ட வச்சுட்டேன், ஸ்டிப் பண்ணிகிட்டே இருப்பா, அவ்வளோ பிடிக்கும் அந்த குழம்பு. ஸோ ஓகே, இப்போ இந்த நைட்டோட டின்னர் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் குழம்பு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த நான் சொன்னேன் எல்லோ அந்த ரெட் கலர் குழம்புன்னு சொன்னல, ரொம்ப சிம்பிளான குழம்பு. இதில் குழம்புக்கு நிறைய குழம்பு அப்படிலாம் இருக்காது, கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி அந்த மாதிரி இருக்கும். மீன் தலை, அயில மீனோட தலை இருக்கு இல்லையா, அது அப்புறம் பீஸ் மட்டும், பேலன்ஸ் பேலன்ஸ் எல்லாம் அம்மா வறுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அம்மா ஃபுல்லாக வறுத்தாச்சு, ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. எல்லாருக்குமே மீன் ஃபிஷ் ஃபிஷ் யாருமே இருக்க மாட்டீங்க, ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அம்மா வந்து தருணம் வேலை கழுகிட்டு இருக்காங்க. இப்போ நான் தீர்த்தா வந்து கூட்டு போனால் அவங்க ட்ரெஸ் பண்ணி விடுற கொஞ்சம் வேலை இருக்கு, இருந்ததுதான் நிற்கவே இல்லை. அப்பப்போ விட்டு விட்டு வந்துட்டே இருக்கையோ, நிற்கவே முடியல, ரொம்ப சொட்டிங்காக இருக்கு. தீர்த்தா வந்து திருப்பியும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. அது வந்து அந்த இந்த ஹேண்ட்பேக் நான் வந்து அன்னைக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன்ல, விஷு விலாகில் வந்து அவர் ஹேண்ட்பேக் வாங்கினான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அது, இது போட்டுகிட்டே தான் இங்கே அம்மம்மா வீட்டுக்கு வரும்போதும் இதை போட்டு தான் வந்தால், இதில் தான் ஸ்லைம் வச்சுருக்கா போல், ஏதோ ஒரு வச்சுருக்கா நினைக்கிறேன். அவள் மேக்கப் கிட்ட, ஸோ எனக்கு மேக்கப் போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இங்கே கொஞ்சம் கீழே படுத்துட்டு இருந்தேங்க. ஸோ எங்களுக்கு ஈவினிங் வாங்க வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.